கடற்கரையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல் செய்தன ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி திருப்பாலைக்குடி எம் ஆர் பட்டினம் எஸ் பி பட்டினம் நம்புத்தாளை சோழியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டுப்படையில் மீனவர்கள் அதிக அளவு மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் சமீப காலமாக நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் ஒளிகை பாய்ச்சி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்களான ஜெலட்டின் குச்சிகளை பயன்படுத்தி கடலில் வெடிவைத்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் எடுத்த நாரைந்தல் மீனவ கிராம கடற்கரையில் இருவர் சட்டவிரோதமாக ஜெலட்டின் வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை எடுத்து தொண்டி மறைன் சார்பு ஆய்வாளர் ஐயனார் தலைமையில் காவலர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த குற்ற நுண்ணறிவு பிரிவு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவலர்கள் கூட்டாக மீனவ கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது கடற்கரை ஓரத்தில் மணலில் புதைத்து வைத்திருந்த சாக்குப்பையை பிரித்து பார்த்தபோது அதில் சுமார் எண்பத்தி இரண்டு ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தும் ஐம்பது மீட்டர் திரி உள்ளிட்டவைகள் இருந்தது தெரியவந்தது வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்த மரைன் போலீசார் சட்டவிரோதமாக வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்து தப்பி ஓடிய தொண்டி புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் செந்தில் ஆகிய இருவரையும் தொண்டி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கைக்கு கடத்த இருந்த நூறு கிலோ கஞ்சா சரக்கு வாகனத்துடன் பிடிபட்டு தப்பியோடியவர்களை தேடி வரும் நிலையில் இந்த சட்டவிரோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது தொடர்ந்து நடைபெறும் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் மிக தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது